சாதாரணமாக டெங்கு காய்ச்சல்னு சொன்னோம்னா நமக்கு முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரு இட்ஸ் அ வைரல் இன்ஃபெக்ஷனுங்க. நம்ம சாதாரணமாக ஒரு மஸ்கிட்டோ பைட்டினால வருது. நமக்கு தெரியும் ஏடிஸ் ஈஜிப்டிங்கிற மஸ்கிட்டோஸ் வந்து தான் நம்ம கடிக்கின்ற பொழுது அதில் அதன் மூலமாக ரத்தத்தில் அந்த வைரஸ் பரவி டெங்கு ஃபீவர் வருது. முக்கியமாக வந்தாமல் அறிகுறிகள்னு சொன்னோன்னா ஒரு அது உடனடியாக ஒரு சடன் அதிக விரைவாக ஒரு காய்ச்சல் 103 டிகிரி 104 டிகிரி காய்ச்சல் வந்து குளிரோடு வந்து உடம்பெல்லாம் வலியாகி ஜாயின்ட் பெயின் எல்லாம் இருந்து அந்த மாதிரி வந்ததுன்னா நம்ம வந்து நம்ம திங்க் பண்ணணும். அதுதான் முக்கியமானது. பின்னால் பார்த்திங்கன்னா நிறைய டைம் தோலெல்லாம் ரேஷஸ் வரும், இந்த அரிப்பு ஒரு சின்ன சின்ன குருத்த மாதிரி எல்லாம் இருக்கு இல்லைங்களா, வேர்க்குரு மாதிரி அந்த குருத்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. தோல்கள்லேயே சிவப்பு சிவப்பாக சின்ன சின்ன ரத்த கசிவு ஏற்படலாம், எகிறுகளில் ரத்த கசிவு ஏற்படலாம், நம்ம யூரின் போகும்போதோ அல்லது மோஷன் போகும்போதோ ஏதாச்சும் பிளட்டாக போகுதா அப்படிங்கிறதெல்லாம் வந்து அதற்கு பின்பு வரக்கூடிய ஒரு முக்கியமான என்ன சொல்கிறது ஒரு அறிகுறிகள், அதில் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒரு நாள் பார்க்கலாம், ரெண்டாவது நாளும் ஃபீவர் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்து மருத்துவக்கு பக்கத்தில் உள்ள மருத்துவமனையை அரசு மருத்துவமனையை அணுகலாம். தேவைப்பட்ட அட்மிஷன் போட்டு அவங்கள வந்து உள்நுழையிலையோ பார்க்கலாம். இல்லை ஸ்டேபிள் கேஸாக இருந்தோன்னா ஓபியிலே மெடிசன்ஸ் கொடுத்துருவோம், பிளட் டெஸ்ட் பண்ணி அதில் எதுவும் ப்ராப்ளம் இருந்தால் திருப்பி அட்மிட் பண்ணி பார்த்துட்டுருக்கலாம். ஸோ ஒன் டே பார்க்கலாம். ரெண்டாவது நாளும் ஃபீவர் இருந்தேன்னா, ஏன்னா இப்போ வந்து முதல்ல வர டெங்குலாம் வந்து ஜுரம் வந்து போய் கொஞ்சம் நாள் கழித்து தான் தட்டையணுக்கள் குறைஞ்சது. இப்போ கொஞ்சம் ஏர்லியாகவே வந்து அந்த சிம்டம்ஸ் வர்றதுனால ஒரு நாள் காய்ச்சல் ரெண்டாவது நாள் காய்ச்சல் தொடர்ந்துன்னா நம்ம வந்து கண்டிப்பாக வந்து மருத்துவரை பார்க்கணும். ஆரம்ப காலங்கள்லேயே நம்ம வந்து கரெக்டான முறையில் சிகிச்சை பெறவில்லை என்றால் அதை கவனிக்காமல் விட்டுட்டோம்னா உயிரிழப்பு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. அந்த அளவுக்கு நம்ம விடக்கூடாது. பர்டிகுலராக சொன்னோம்னா டெங்கு ஃபீவருக்கு வந்து நம்ம எந்த விதமான ஒரு சிகிச்சை முறையில் இதுதான் அப்படிங்கிறது கிடையாது. நம்ம வந்து அதிகமான காய்ச்சல் வந்தது அப்படின்னா காய்ச்சலை குறைப்பதற்கு மருந்துகளை சாப்பிட வேண்டும். நீராகாரம் நிறைய பருக வேணும். நீராகாரங்கிறது ஒரு நாளைக்கு ஒரு 4 லிட்டர் 3 லிட்டர் நிறைய நீர், அதாவது ஜூஸு அல்லது இளநி இந்த மாதிரி தண்ணீர் இந்த மாதிரிலாம் நிறைய ஒரு குடித்து நம்மளுக்குள்ளே வந்து நம்ம ஒரு எதிர்ப்பு சக்தியை உருவாக்கி கொள்ளணும். இப்போ டெங்குவாக இருந்ததுன்னா பெயின் கில்லர்ஸ் அனால்ஜெசிக்ஸ் சொல்லுவாங்க, இந்த ப்ரூஃபென் டைக்ளோஃபெனாக் சோடியம்னு பாடி பெயின்காக கொடுப்பாங்க. அது என்ன பண்ணுன்னா அந்த தட்டையணுக்கள் ஏற்கனவே டெங்குவில் குறையும், இந்த மாத்திரைகள் வந்து என்ன பண்ணும் தட்டையணுக்களை இன்னும் குறையும், ரத்தத்தை ரொம்ப குறைக்கும். ஸோ இட் வில் பிகம் டேஞ்சரஸ்லி லோ. ஸோ நம்மளுக்கு ட்ரீட் பண்ணுறதுக்கு சிரமமாயிரும். ஸோ ஓவர் த கவுண்டர் மெடிக்கல் ஷாப்பில் போய் மாத்திரை வாங்கி போடுறத தயவு செஞ்சு இந்த சீசன் தவிர்த்துக்கணும். அப்படியே தேவைப்பட்டால் பாராசிட்டமால் அது மட்டும் போடலாமே தவிர பெயின் கில்லர்ஸ் வந்து தவிர்த்துக்கணும் கண்டிப்பாக. COVID-19ங்கிறது ஒரு புதிதாக வந்த வைரஸ், டெங்கு வந்து கொஞ்சம் காலமாகவே இருந்து கொண்டு இருக்கிறது. அதனால் நம்ம அதை பற்றி பாவப்பட வேண்ட அவசியமே இல்லை. டெங்கு ஃபீவரில் வந்து நீங்கள் கோவிட்னால கொரோனானால் வந்த உயிர்கள் போய் கம்பேர் செய்கின்ற பொழுது இந்த டெங்கு ஃபீவரில் எல்லாம் அந்த அளவுக்கு உயிர்களிப்பே இல்லை. இன்றைக்கி தமிழ்நாட்டிலேயே பார்த்திங்கனாலும் கூட கிட்டத்தட்ட இப்போ இந்த வருடத்துலேயே ஒரு கிட்டத்தட்ட 3600 பேர் பக்கம் டெங்கு ஃபீவரில் அஃபெக்ட் ஆகியிருந்தாலும் கூட உயிரிழப்பு என்பது இல்லை. அதனால் நம்ம இப்போ இருக்கின்ற மருத்துவ முறையினில் ஆரம்ப காலத்திலேயே நம்ம வந்து சிகிச்சை பெற்று கொண்டோம் என்றால் நாம் கண்டிப்பாக எந்த விதத்திலையும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு கண்டிப்பாக நல்ல குணம் கிடைக்கும். அதனால் எந்த பொதுமக்களாகிய அனைவருமே நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. டெங்கு ஃபீவர்னால் நம்மளுக்கு ஏதோ தொந்தரவு வந்துடும், இந்த மாதிரி கோவிட் மாதிரி மிக அதிகமான உயிரிழப்பு வரும் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் கற்பனையும் கூட பண்ணி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரே ஒரு இது என்னென்னா நம்ம முன்னெச்சரிக்கையாக இருக்கும். டெங்குவை தவிர்க்கிறதுக்கு என்னென்னா டெங்கு வந்து நல்ல, அதாவது கெட்ட நீரில் நல்ல தண்ணி நீங்கள் ஸ்டோர் பண்ணாலே, மூடாமல் ஸ்டோர் பண்ணாலே வந்து நம்ம இப்போ தண்ணி பிடிச்சி வச்சுக்கிறோம், குடத்தில் பிடிச்சி வைக்கிறோம், பக்கெட்டில் பிடிச்சிக்கிறோம், அது கண்டிப்பாக மூடணும். இல்லைனா ஒரு நாள் ரெண்டு நாள் மேலே அதை திறந்து வச்சுருந்தோன்னா அதில் வந்து டெங்கு கொசு வந்து பரவறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும் ஒன்று. ரெண்டாவது வந்து சுடு தண்ணி பொதுவாக குடிக்கிறது நல்லது. இப்போ இருக்கிற வைரஸ் வந்து காற்று மூச்சு காற்று மூலமாக இருமல் மூலமாக தான் பரவுதே தவிர தண்ணீர் மூலமாக மற்ற நோய்கள் பரவலாம், டைஃபாய்டு அந்த மாதிரி நோய்கள் பரவலாம். ஸோ அதனால் வந்து நம்ம அது காய்ச்சி சுடு தண்ணி குடிக்கிறது வந்து எல்லா விதத்துலேயும் நல்லது. டயரியா டைஃபாய்டு அந்த மாதிரி காலர் அந்த மாதிரி நோய்களை கண்டிப்பாக சுடு தண்ணி கொடுக்கறது மூலம் தண்ணியை காய்ச்சி குடிக்கிறது மூலம் தவிர்த்துக்கலாம். பொது இடங்களில் சுகாதாரத்தை பின்பற்ற வேண்டும். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு தனியார் நிறுவனங்களை சுற்றி நம்ம வந்து சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று குறிப்பிடுகின்றோம்.
பொது இடங்கள், நீங்கள் ஒரு கலெக்டர் ஆஃபீஸு, ஒரு தாசில்தார் ஆஃபீஸு, இந்த மாதிரி எல்லா இடங்களுக்கு செல்கின்ற பொழுது அந்த இடங்களும் மிக அருமையான முறையில் ஒரு நல்ல சுத்தமான ஒரு சூழ்நிலையில் இருந்தாமென்றால் கண்டிப்பாக நாம் நிறைய இது போன்ற நோய்களை தடுக்கலாம்.